புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இயற்கையாக என்ன உணவுகளை உட்கொண்டால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் அப்படிங்கிறதை பற்றி நேற்று பார்த்தோம். நம்ம பார்லி சம்பந்தப்பட்ட, வெந்தயம் சம்பந்தப்பட்ட, கொட்டைகள் சம்பந்தப்பட்ட, சோழிய கீரை சம்பந்தப்பட்ட இந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எவ்வாறு இயற்கையான முறையில், தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயத்தை சாப்பிடும்போது இயற்கையான முறையில் எவ்வாறு தாய்ப்பால் சுரக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் 5 உணவுகளுமே சுலபமாக நாம் செய்யக்கூடியதுதான். அதை போலவே அடுத்த 5 உணவுகளை பற்றி சொல்லித்தரேன். 6வது இடத்தில் இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீட்ரூட்டும். இந்த கேரட்டும் பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளேவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சத்து, அதே போல் அதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட காரணிகள் நேரடியாகவே தாய்ப்பால் சுரப்பை ஊக்குவிக்கக்கூடிய சத்துக்களாக இருக்கிறத பார்க்கணும். ஒரு 200 கிராம் அளவுக்கு அல்லது ஒரு 100 கிராம் அளவுக்கு கேரட், ஒரு 100 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வேக வைத்து அதை ஒரு சூப்பு போல செய்து, ஆனால் சூப்பில் அந்த காய்கறிகளை அரைத்து விழுது போல கலந்து விட்டு அந்த சூப்பை கொடுத்தீங்கன்னா அதை தினசரி 11 மணிக்கு ஒரு கிளாஸ் அந்த பெண் சாப்பிட ஆரம்பித்தாலே மிக அழகாக உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வு சார்ந்த காரணிகள் மாறி இயற்கையாகவே தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வேகமாக இயற்கையாக தாய்ப்பால் சுரப்பிற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கேரட் பீட்ரூட் சூப் அல்லது ஜூஸை பற்றி நம்ம சொல்ல முடியும். 7வது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு குறைவுக்கு காரணமே இன்றைக்கு மன அழுத்தம் சார்ந்த காரணிகளும் தூக்கமின்மை சார்ந்த காரணிகளும் தான். இன்றைக்கு நிறைய பெண்களை நான் பார்க்குறேன், இரவு முழுவதும் குழந்தை விழித்து கொண்டிருக்கும், அவங்களால தூங்க முடியாது. பகலில் அவர்கள் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும், அப்பவும் அவங்களால தூங்க முடியாது. குழந்தைகள் ஓய்வெடுக்கும் போது தாயார் ஓய்வெடுக்க முடிவதில்லை. குழந்தை விழுத்திருக்கும் போது ஆனால் தாயார் விழுத்துத்தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா அதுவே ஒரு மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் உருவாக்கி விடுகிறது. இந்த மனச்சோர்வையும் உடல் சோர்வையும் நீக்கி அதே நேரத்தில் அதிக தாய்ப்பாலை சுரத்து கொள்வதற்கு இந்த மாதுளை பழம், பேரீச்சை பழம், கசகசா கலந்த ஒரு சாறு ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாகவே பெண்களுடைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட கருப்பை, கருமுட்டை பை சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்குவதற்கு இதை பற்றி நான் விவரமாக சொல்லியிருக்கேன். ஆனால் தாய்ப்பால் சுரப்பிற்கும் இது ஒரு மிகப்பெரிய மருந்து. ஒரு மாதுளை பழத்தை எடுத்து, ஒரு 10 பேரீச்சை பழம் கொட்டை நீக்கி எடுத்து, ஒரு தேக்கரண்டி கசகசா நன்றாக அரைத்த விழுது, விதை இருக்கக்கூடிய நாட்டு மாதுளை பழமாக அதை எடுத்து அதில் ஒரு 300 மில்லி வெந்நீர் போட்டு நல்லா மைய அரைத்து வடிகட்டி வச்சுருங்க. அதே போல் கொட்டை எடுத்து அந்த பேரீச்சை பழத்தை ஒரு மிக்சரில் போட்டு அதில் கொஞ்சம் லேசாக வெந்நீர் சேர்த்து அரைத்து விழுதாக எடுத்துங்க. கசகசாவை அதே மாதிரி அரைத்துருங்க. இது மூன்றையும் ஒன்றாக கலந்து இளம் சூடான ஒரு மூலிகை சாறாக, ஒரு சாறாக காலையில் 11 மணிக்கு தினசரி கொடுங்க. இரத்த உற்பத்தி நன்றாக வந்து தாய்ப்பால் உற்பத்தி நன்றாக மாறுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ 7வதாக நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து, சுலபமாக வீட்டிலேயே செய்யக்கூடிய அருமருந்து மாதுளை பேரீச்சை கசகசா சாறுன்னு நம்ம சொல்லலாம். இதில் கசகசா சேர்க்கும்போது இதோட முக்கிய குணம் என்னென்னா மன அழுத்த காரணிகளை குறைக்கும். அப்போ நல்ல தூக்கம் வரும். குழந்தை தூங்கும்போது நீங்களும் தூங்கலாம். தூங்குகிற நேரம் குறைவாக இருந்தாலும் ஆழ்ந்த தூக்கமாக அது மாறும்போது உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். இது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம். 8வது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு அசைவம் சார்ந்த காரணிகள் அப்படின்னு வரும்போது, ஏன்னா இன்றைக்கு 80% அசைவர்களை தான் நம்ம பார்க்க முடிகிறது, 20% சைவர்கள் தான். இன்றைக்கு மீன் உணவுகள், அதே போல் ஆடு இறைச்சி சம்பந்தப்பட்ட உணவுகள் எல்லாமே இன்றைக்கு பால் சுரக்க உதவி செய்கின்ற உணவுகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பால் சுரப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அசைவ உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை தான். இந்த நாட்டுக்கோழி முட்டையை காலை உணவாக அல்லது மதிய உணவாக, ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அரை வேக வைத்த ஆஃப் பாயில்டு எக்காக எடுக்கும்போது நல்ல தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகிறத பார்க்க முடியும். ஆனால் நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் பயன்படுத்தணும், வெள்ளை முட்டை பயன்படுத்தவே கூடாது. இதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் பாட்டிகள்லாம் இருந்தாங்கன்னா 8வது மாதத்துலேருந்தே டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பாங்க. சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும், பிரசவத்துக்கு அப்புறம் வேகமாக உடம்பு தேர்றதுக்கும், பிரசவ நேரத்தில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் மாறுவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும்.
இந்த நாட்டுக்கோழி முட்டை அப்படிங்கிறத ஒரு உணவாக காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை கொடுக்கலாம், இல்லை மதியம் ஒரு வேளை, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முட்டைங்கிற விகிதத்தில் கொடுத்தா கூட மிளகெல்லாம் சேர்த்து அரை வேக வைத்து ஆஃப் பாயில்டு எக்காக சாப்பிடும்போது தாய்ப்பால் சுரப்பு மிக வேகமாக அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியும். 9, இன்றைக்கு தண்ணீர் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான உணவு. இன்றைக்கு நிறைய பெண்கள் அறுவை சிகிச்சை செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய வழக்கமே இல்லாமல் போய்விடுவதை பார்க்கிறோம். இப்போ ரத்த உற்பத்தி நன்றாக இருந்ததுனா தான் உங்களுக்கு தாய்ப்பாலுடைய சுரப்பு அதிகமாக மாறும், அப்போ தான் உங்களுக்கு நன்றாக இருக்க முடியும். அந்த வகையில் இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அதற்கு முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது இந்த தண்ணீர் தான். தண்ணீர் குறைந்தது ஒரு 2-3 லிட்டர் சாப்பிட்டாலே நல்ல பலன் இருக்கிறத பார்க்க முடியும். கடைசியாக உள்ளது வாழைப்பூ. இந்த வாழைப்பூவை நாம் எடுத்துக்கொள்ளும்போது தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த 10 விஷயங்கள், இந்த 10 விஷயங்களுமே உணவாக, தினசரி நான் சொன்ன 10 விஷயங்களை ஒன்றோ மற்றொன்றோ உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் வச்சுக்கிட்டாலே தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகிறத பார்க்க முடியும். இதில் டாப் 10 பார்த்தோம்னா நிச்சயமாக தண்ணீர் விட்டான் கிழங்கு பால் கஷாயத்தையும் வெந்தயத்தையும் நம்ம சொல்ல முடியும். கண்கூடாக நிறைய பேர் என்னிடத்தில் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் என்னுடைய மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இதை சாப்பிட்டு இதனுடைய பலன்கள் என்னங்கிறத விரிவாக மகிழ்ச்சியோடு என்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த ஒரு 10 பொருட்களில் ஏதாவது ஒரு 5 நீங்கள் உணவாக சாப்பிட்டானால ஆரோக்கியமான தாய்ப்பால் சுரப்பு ஏற்படுறது, தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் போது ஏற்படுகின்ற பலவீனங்களும் உங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும். நாளை மற்றும் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.